அஞ்சு முக்கியமான ஸ்டாக்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு பார்ட் டூல தான் பார்க்க போறோம். அப்ப பார்ட் ஒன்ன பொறுத்த அளவுக்கு நீங்களா ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்றீங்கன்னா என்ன ஆறு விஷயம் இருந்தால் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ட் ஒன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்ட் டூல அந்த அஞ்சு ஸ்டாக்ஸ்ல இந்த குறிப்பிட்ட ஆறு விஷயம் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, என்ன பெர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க கம்ப்ளீட்டா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கும் போதுதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட் ஒன்ன பொறுத்த அளவுக்கு நீங்களா ஒரு ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு இது அதிகமான பெர்சன்டேஜ் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு 2025 மல்டி பேக்கரா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ்ல என்ன ஆறு விஷயம் இருந்தால் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் ஒன் பை ஒன்னா சொல்ல போறேன். முதலாவது, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.5 அதுக்கு மேல இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டாவதா, அந்த கம்பெனியை பொறுத்த அளவுக்கு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கவே கூடாது. மூன்றாவது, அவங்களுடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ அப்படின்றது நெகட்டிவ்ல இருக்கவே கூடாது. அதிகமான ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற கூடிய ப்ரமோட்டர்ஸ் அந்த ஸ்டாக்ஸ் பிளஸ் பண்ணி அதிகமா வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்றது பெட்டர். பிகாஸ் எந்த அளவுக்கு அதிகமா பிளஸ் பண்ணிருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனில டெப்ட் அப்படின்றது அதிகமாகும் அப்படின்றது அர்த்தம். அஞ்சாவது பாயிண்டா, எந்த ஒரு பென்னி ஸ்டாக்ஸா இருந்தாலுமே அதனுடைய ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் அப்படின்றது 50%க்கும் கீழே இருந்துச்சு ரொம்ப அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்றது ஃபார் த லாங் டேர்முக்கு பெட்டரான ஆப்ஷனா இருக்கலாம். ஆறாவது, கடைசியா, எந்த ஒரு ஸ்டாக்ஸ் டிவிடெண்டே பே பண்ணலையோ அந்த ஸ்டாக்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும். பிகாஸ் டிவிடெண்ட் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி. நீங்க ஒரு லாங் டேர்முக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2025 வரைக்கும் ஹோல்ட் பண்றீங்கன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல டிவிடெண்ட் அப்படின்றது கிடைச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். ஸோ அதனால டிவிடெண்ட் தராத ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்றது என்னையை பொறுத்த அளவுக்கு பெட்டரான ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ நீங்களா ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த ஆறு விஷயமும் இல்லாத ஸ்டாக்ஸா பார்த்து கரெக்டா சூஸ் பண்ணீங்கன்னா மேபி அது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அதிகமா ப்ராஃபிட் தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பார்ட் ஒன் கம்ப்ளீட்டட். பார்ட் டூ வீடியோ பொறுத்த அளவுக்கு இந்த ஆறு விஷயத்தை வச்சு அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது என் மை பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் ஒரு அஞ்சு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த அஞ்சு ஸ்டாக்ஸ்ல ஒரு சில விஷயம் மேபி சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் அப்படின்றது 50%க்கும் கீழே இருக்கும், பட் டிவிடெண்ட் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டாக்ஸுமே நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் நமக்கு பேலன்ஸாக இல்லைனாலுமே டிவிடெண்ட் பேலன்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பட் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ஐ ஆம் நாட் ஃபினான்சியல் அட்வைசர் அப்படின்றதுனால இந்த வீடியோவை ஒரு எஜுகேஷன் வீடியோவை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்களுமே அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ரிசோர்ஸ் பிரகாரம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி தீபக் நைட்ரேட் அப்படின்றது. இந்த கம்பெனியை பொறுத்த அளவுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு பாயிண்ட்ஸுமே ஆறு டேட்டாஸ் அப்படின்றதுமே மணி கண்ட்ரோல் அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல மார்ச் மாதம் 2022 கடைசி அப்டேட் ஆன டேட்டாவை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஜஸ்ட் நீங்களுமே அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நான் சைடில் உங்களுக்கு போட்டோவோட போடுறேன், அதுலேயும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் அப்படின்றது மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ தீபக் நைட்ரேட் அப்படின்றதுல டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்றது 0.09% மட்டும்தான் இருக்குது. இரண்டாவது, அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2022 பொறுத்த அளவுக்கு 250 கோடியா இருக்குது. மூன்றாவது, அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ அப்படின்றது நெகட்டிவா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன், பட் இவங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு, 13 வரைக்கும் இருக்கு. நாலாவதா, அந்த கம்பெனியை பொறுத்த அளவுக்கு இது வரைக்கும் இப்ப நான் பேசிட்டு இருக்க டைம் வரைக்கும் ப்ரமோட்டர்ஸ் யாருமே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து பிளஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் மணி கண்ட்ரோல் சைட்ல காமிச்சுட்டு இருக்காங்க. ஐந்தாவதா, அந்த ஸ்டாக்ஸை பொறுத்த அளவுக்கு ப்ரமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது 45%. எப்பவுமே 50%க்கு மேலே உள்ள ஸ்டாக்ஸ் தான் செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே தீபக் நைட்ரேட்டை பொறுத்த அளவுக்கு ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் அப்படின்றது 45%ஆ இருந்தாலுமே டிவிடெண்ட் 7 rupees வரைக்கும் தர்றாங்க அப்படின்றதுனால இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்களுமே அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, மேபி பண்ணணும் அப்படின்னா. ரெண்டாவது, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ முதலாவது, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ இந்த கம்பெனியை பொறுத்த அளவுக்கு 0.02% வரைக்கும் இருக்குது. கம்பெனியோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2022 பொறுத்த அளவுக்கு 198 crores வரைக்கும் இருக்கு, நெகட்டிவ்ல கிடையவே கிடையாது. ஆனால் கேஷ் ஃப்ளோ அப்படின்றது இந்த பர்டிகுலர் கம்பெனியை பொறுத்த அளவுக்கு மார்ச் மாதம் 2022 வரைக்கும் பார்க்கும்போது மைனஸ்ல 153 அப்படின்றது கேஷ் ஃப்ளோ போயிட்டு இருக்கு. இது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். ஆனால் அதே மாதிரி
அதே மாதிரி ப்ரமோட்டர்ஸ் பிளட்ச் பண்ணுற ஷேர்ஸ் கிடையாது. ஐந்தாவதா ப்ரமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் 45 இருந்தாலுமே டிவிடெண்ட் அப்படின்றது 2 rupees வரைக்கும் கன்சிஸ்டண்டாக ஒரு ஷேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா டிவிடெண்ட்ஸுமே பெர் ஷேருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது தான். மூன்றாவது கம்பெனி சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது. இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு 2 positive இருக்கு, 2 negative இருக்கு. அதுல முதலாவதா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.5 இருந்தாலே நான் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனா இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு 1.34% வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ டெப்ட் அப்படின்றது கம்பெனியை பொறுத்தளவுக்கு அதிகமா இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ், மார்ச் மாதம் 2022 வருஷத்தை பொறுத்தளவுக்கு இந்த கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக 9 crores வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மணி கண்ட்ரோல் சைட்லேயே அப்டேட் ஆன விஷயமா இருக்குது. பட் கேஷ் ஃப்ளோ 6 அப்படின்றது பாசிட்டிவாக காமிச்சிருக்காங்க. அண்ட் ப்ரமோட்டர்ஸ் ப்ரெஸ் பண்ண ஷேர் அப்படின்றதே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 2 advantages பாயிண்ட்டாக ப்ரமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் 58% வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலாக 50%க்கும் கீழே இருந்தால் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட்டில் சொல்லியிருந்தேன். ஆனால் சென்டம் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தளவுக்கு 58% வரைக்கும் ப்ரமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் டிவிடெண்ட்டுமே 2.50 rupees வரைக்கும் பெர் ஷேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதுனால பார்க்கும்போது கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதனால சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 4வது கம்பெனி டைகர் லாஜிஸ்டிக்ஸ் இந்தியா அப்படின்றது. இது என்எஸ்சிலேயே லிஸ்டாக இருக்கும். இதனுடைய டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்றது 0 தான், கடனே கிடையாது. ரெண்டாவது அந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு மார்ச் மாதம் 2022 வரைக்கும் 8 crore வரைக்கும் ரீசெண்டாக அவங்களுடைய அப்டேட் பிரகாரம் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. கேஷ் ஃப்ளோ அப்படின்றதுமே பாசிட்டிவாக 39 கிட்ட இருக்குது. ப்ரமோட்டர்ஸ் யாருமே அந்த ஷேரை ப்ளஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் அவங்களுடைய ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா 66% வரைக்கும் இந்த குறிப்பிட்ட ஷேரை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிடெண்டை பொறுத்தளவுக்கு மார்ச் மாதம் 2022 டிவிடெண்டே கொடுக்கல, அதுக்கு முன்னாடியும் டிவிடெண்டை கொடுக்கல. ஸோ மோஸ்ட்லி டிவிடெண்டை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலுமே ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் அதிகமா இருக்குது அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0 இருக்குது அப்படின்ற காரணத்தினால நான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். 5வது க்ரோசர் ரெனியூபிள்ஸ் அப்படின்றது. இவங்களுடைய டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.20% மட்டும்தான் இருக்குது. அந்த அளவுக்கு கடன் கிடையாது. பிளஸ் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2022 24 crores வரைக்கும் ப்ராஃபிட்டை பார்த்துருக்காங்க. தென் கேஷ் ஃப்ளோ அப்படின்றதும் பாசிட்டிவாக 9 கிட்ட இருக்குது. யாருமே ப்ளஸ் பண்ணல ஷேரை வந்து அப்படின்றது மணி கண்ட்ரோல் சைக்கிளே போட்டிருக்குது. அண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணக்கூடியதும் 61% கிட்ட இருக்குது. டிவிடெண்ட் இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்குமே மார்ச் மாதம் 2022 அதுக்கு முன்னாடி வருஷத்துலேயோ கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்டாக இருக்குது. ஸோ இந்த 5 ஷேரை பொறுத்தளவுக்கு ஒரு சில பாயிண்ட் நெகட்டிவாக இருக்கும், ஒரு சில பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்கிற காரணத்தினால இந்த 5 ஸ்டாக்ஸ் மேபி 2025 பொறுத்தளவுக்கு ஒரு மல்டி பேக் ஸ்டாக்ஸாக பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் அஸ்யூம் பண்ணிக்கிறதுனால அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்களுமே அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பேஸ் பண்ண சூப்பரான டீட்டெயில்ஸ் டெய்லியுமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய மிஸ்டர் ஷேர் மார்க்கெட் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பாய்.